அகிலத்தின் அன்புறவுகளுக்கு இனிய வணக்கம். இலங்கை செய்திகளை ஒரே பார்வையில் தொகுத்து வழங்கும் இலங்கையின் செய்தி பார்வை ஒன்றில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய இலங்கையின் முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிடும் பொழுது, மீண்டும் புத்துயிர் பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் குறுகிய கால முயற்சியில் மீண்டும் எழுந்தது. அடுத்து, இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா தொற்றுக்களின் நிலைமை அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு மீளவும் முடக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதற்கு இன்றைய அரசின் கூட்டத்தில் என்ன முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள்? அடுத்து, இலங்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக மங்கள சமரவீரர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். துறைமுக நகர சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்களின் நீதிமன்ற விசாரணை நிறைவு பெற்றிருக்கின்றது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம், அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய விடயம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கொலை செய்யப்பட்டு கடலில் போடப்பட்ட மாணவர்கள் நீதி விசாரணை சரியான முறையில் நடத்தப்படாதது ஏன்? சபையில் கோபமடைந்த சரத் பொன்சேகா. கோட்டாபாயவுக்கு காலக்கெடு விதித்திருக்கக்கூடிய பிக்குகள். பஸ் தரிப்பிடத்தில் இருந்த புத்தர் சிலைக்கு நேர்ந்த கதி. இந்த விடயங்கள் தான் இன்றைய நாளிலே முக்கியமான செய்தி பதிவுகளாக வெளியாக இருக்கின்றன. அந்த ரீதியிலே இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயங்களில் நாங்கள் முதல் கட்டமாக மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தொடர்பான செய்திகள் அனைத்து ஊடகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறுவதற்காக அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கடந்த ஜனவரி 8ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் இரவோடு இரவாக இடித்து அழிக்கப்பட்டது. பின்னர் மாணவர்கள், தமிழின உணர்வாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களினுடைய மிக கடுமையான தொடர் எதிர்ப்பின் காரணமாக மீண்டும் அந்த இடத்தில் தூவியை நிர்மாணிப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் அன்று அடுத்த ஒரு சில தினங்களிலேயே அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் மீண்டும் அங்கே தூவி வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்ட நிலையில் தற்போது அங்கு கட்டப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருப்பதான அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக போரில் இறந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை நினைவு கூறுவதற்காக உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட இடங்களில் நினைவு இடங்கள் அமைக்கப்பட்ட போதிலும் இலங்கைக்குள் நினைவிடங்கள் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தில் இந்த தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கையில் போரில் உயிரிழந்த மாணவர்கள் மக்கள் மட்டுமல்ல மாணவர்களை நினைவு கூறத்தக்க வகையில் கூட இந்த தூவி அமைக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து, இலங்கையில் கொரோனா தொற்று எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 100,000+ இன்றைய நாளிலும் கூட 800+ கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் கடந்த ஒரு சில நாட்களாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மிக கடுமையான அளவில் அதிகரித்திருக்கின்றது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணம், கொழும்பு போன்ற மாவட்டங்களில் பல மடங்குகளில் அதிகரித்திருப்பதாக சுகாதார திணைக்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாட்டை முழுமையாக முடக்கி கொரோனா தொற்றை தடுக்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், பொது சுகாதார பரிசோதகர் சங்கம், தொற்று நோயியல் பிரிவு என பல்வேறுபட்ட தரப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். சுகாதார திணைக்களமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் இன்றைய தினத்திலிருந்து இன்னும் சில நாட்களுக்கு முடக்கப்படலாம் என பல்வேறுபட்ட ஊடகங்களும் ஊகம் அடிப்படையில் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுடன் நடைபெற்றிருக்கக்கூடிய அவசர சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, நாடு முடக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை, இருந்த போதிலும் ஏதாவது ஒரு இடத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டால் அந்த இடத்தை முழுமையாக முடக்குவது அல்லது தனிமைப்படுத்துவது, ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் சில வார கால பகுதிக்கு நிகழ்வுகள் மற்றும் பண்டிகைகள் தொடர்பான விடயங்கள், கொண்டாட்டங்கள் அனைத்தையும் நிறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆலய வழிபாடுகள், உற்சவங்கள் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வோருக்கு அதிரடியாக எழுந்தமானமான PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொரோனா தொற்று நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்படுபவர்கள், சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவது, முகக்கவசங்களை அணிவது, சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது,
தேவையற்ற கொண்டாட்டங்கள் மக்கள் நெருக்கமாக கூடக்கூடிய விழாக்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான விடயமாக இருப்பதாக இந்த கூட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாட்டை முடக்கி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு தாங்கள் தீர்மானித்த போதிலும் அரசு இதற்கு அனுமதி அளிக்காமல் ஏமாற்றம் அளித்திருப்பதாக பொதுச் சுகாதார பரிசோதகர் தங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து, பூகோள தற்போதைய வடிவத்திலேயே கொழும்பு துறைமுக பொருளாதார வழி ஆணைக்குழு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் பூகோள அரசியல் ரீதியிலான அச்சுறுத்தல்களை இலங்கை எதிர்கொள்ள நேரும் என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொழும்பு துறைமுக பொருளாதார வழி ஆணைக்குழு சட்டம் மூலமானது கொழும்பை ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த துறைமுக அபிவிருத்தி நகரம் இலங்கை நிர்வாக அலகுகளினால் கட்டுப்படுத்த முடியாத இலங்கை அரசினால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுயாதீனமான சீனாவின் உடைய ஒரு பகுதி போன செயற்பட ஆரம்பித்தால் இந்த நாட்டில் அதிகமான முதலீட்டை செய்யக்கூடிய ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இலங்கைக்கு எதிரான நிலை எடுப்பார்கள். இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்கு பாரிய பின்னடைவு ஏற்படும். அது மட்டுமல்ல, கொழும்பு ஒரு மோசடிக்காரர்களினுடைய நிதி ரீதியிலான மோசடிகள், அதாவது ஏற்கனவே அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டதைப் போல கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய உலக பண மாபியாக்கள் நிதி மோசடிகள் செய்யக்கூடியவர்கள் ஒரு மத்திய நிலையமாக கொழும்பு மாற்றமடைவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுவதால் மிக மிக எச்சரிக்கையுடன் இந்த விடயத்தை அரசு கையாள வேண்டும். இந்த துறைமுக பொருளாதார வலை ஆணைக்குழு சட்டம் மூலம் தொடர்பில் அரசு தீவிர ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதுடன் சீனாவின் உடைய இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஏனைய மேற்குலகின் அனைத்து நாடுகளையும் இலங்கை பகைத்து கொண்டால் எதிர்காலத்தில் பூகோள ரீதியாக இலங்கை ஒரு மிக கடுமையான ஒரு பாதிப்பு நிலையை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து, துறைமுக நகர சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு குழுவினரால் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த துறைமுக பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நிறைவடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 5 நாட்கள் இந்த விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் குறிப்பாக 20 மேற்பட்ட அமைப்புகள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சட்டத்திறனிகள் குழு, ஜேபிபி கட்சியினுடைய சட்டத்திறனிகள் குழு, மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம், தேசியத்தை காக்கக்கூடிய பல்வேறுபட்ட இலங்கை அமைப்புகள் என 20 மேற்பட்ட அமைப்புகள் இந்த மனுவை தாக்கல் செய்து தங்களுடைய வாத பிரதிவாதங்களை அங்கு முன்வைத்திருந்தார்கள். அதற்கு எதிராக பெரமுன கட்சியின் சார்பிலும் இலங்கை அரசின் சார்பிலும் பலர் முன்னிலையாகி தங்களுடைய கருத்துக்களையும் வைத்திருந்த சூழ்நிலையில் 2 தரப்பு வாத பிரதிவாதங்களை ஆராய்ந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு மீதான விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாகவும் இந்த மனுக்கள் தொடர்பான நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதாவது நீதிமன்றத்தினுடைய முடிவு, அதனுடைய தீர்மானங்கள் தொடர்பான பிரதி சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக நீதியரசர்கள் குழாம் தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சபாநாயகருக்கு என்ன விடயங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன, அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்படப் போகின்றன என்பது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் முக்கியமான செய்திகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய 11 அமைப்புகளின் உடைய வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கும் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் அடிப்படை வாதத்துடன் தொடர்புடையதாக தெரிவித்து தங்களுடைய அமைப்புகளை தடை செய்த போதிலும் எந்த விதமான ஒரு தீவிரவாத அடிப்படைவாத செயல்களுடனோ பயங்கரவாத செயல்களுடனோ தாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை, இது வேண்டுமென்றே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் என சில அமைப்புகள் அடிப்படை உரிமை மீறல் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, முஸ்லீம் அமைப்புகளின் தடை விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஓ ஹக்கீம், HMM ஹரீஸ் ஆகியோரும் சபையில் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கிய விடயங்களில் எந்த ஒரு குற்றச்செயல்களிலோ பயங்கரவாத நடவடிக்கைகளிலோ ஈடுபடாத அமைப்புகளை கூட ஏன் தடை செய்திருக்கின்றீர்கள், வெறுமனே சமூக சேவைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை கூட இங்கு தடை செய்திருக்கின்றார்கள், எந்த ஒரு குற்றச்சாட்டுகளோ முகாந்திரங்களோ எந்த விதமான ஒரு சான்றுகளோ இல்லாத நிலையில் எவ்வாறு இதை நீங்கள் தடை செய்ய முடியும், இவ்வாறான விடயங்கள் வேண்டுமெனே இஸ்லாமிய அமைப்புகளை இஸ்லாமிய சமூக சேவை செய்யக்கூடியவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் அமைந்திருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இதேவேளை 20 திருத்தத்துக்கு ஆதரவளித்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை இடம்பெற்ற போதும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் விவகாரம் குறித்து அதில் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே பொதுவாக எல்லா அமைப்புகளையும் ஒற்றை பார்வையில் தடை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என பல்வேறுபட்ட இஸ்லாமிய அமைப்புகளும் தங்களுடைய நியாயத்தை கேட்டு விரைவில் நீதிமன்றத்தை சந்திக்கப் போவதான செய்திகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
அடுத்து திருகோணமலையில் 11 மாணவர்களை கடத்தி கொலை செய்து கடலில் போட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட குற்றவாளிகளை விடுவிப்பதற்கு இந்த அரசு ஏன் முயற்சி செய்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியிருக்கின்றார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் அவருடைய நெருக்கமானவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு கொண்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் 11 பேரை கடத்தி அவர்கள் பெற்றோரிடம் கப்பம் கேட்ட போதிலும் அந்த தகவல்கள் வெளியே வந்த நிலையில் அதிலிருந்த தமிழ் சிங்கள முஸ்லீம் மாணவர்களை அவர்கள் கொலை செய்து கடலில் போட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெற்றோர்களின் நிலைமைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றவாளிகளுக்கு எவ்வாறு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு அல்லது அவர்களை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணைக்குழு எதிர்கட்சி உறுப்பினர்களை பழிவாங்குவதற்கும் எதிர்கட்சிகளை அல்லது மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை மாற்று கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்களினுடைய பிரஜா உரிமையை இல்லாமல் செய்து அரசியல் ரீதியாக அவர்களை நிர்மூலமாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பலமான அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அல்ல. குறிப்பாக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய அரசு தான் இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மீண்டும் இவ்வாறான ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் பிரஜா உரிமைகளை இல்லாமல் செய்தல் அல்லது அரசியல் ரீதியாக ஓரம் கட்டக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்தால் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு பயங்கரவாத செயற்பாடுகளை செய்யக்கூடிய நபர்களாக மாறுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றீர்களா என சஜித் பிரேமதாசா உட்பட்டவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட மிரிசுவில் பகுதியில் அப்பாவி பொதுமக்களை கொடூரமாக கொலை செய்து புதைத்திருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கு பொது மன்னிப்பு வழங்கியது தொடர்பாக கோதாபாய ராஜபக்சேவுக்கு விமர்சனங்களை எழுப்பியிருந்த சரத் பொன்சேகா இன்றைய நாளில் கடத்தி கடலில் வீசப்பட்ட மாணவர்கள் தொடர்பான விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து மதராசா பாடசாலை இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் அரசாங்கம் April 21 குண்டு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை இன்னும் 2 வார காலத்துக்குள் முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்றும் இல்லாவிடின் மாற்று நடவடிக்கை முன்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ருலிய ரத்ன தேரர் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய அமைப்புகள் பல தடை செய்யப்பட்ட போதிலும் சில அமைப்புகள் இதன் தடை செய்யப்படாமல் இருக்கின்றன. சஹ்ரான் உடன் இணைந்து செயற்பட்டவர்கள் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இன்னுமே கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருப்பதோடு இது தொடர்பில் அரசு சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2 வார காலப்பகுதிக்குள் தாங்கள் தீவிரமான ஒரு போராட்டத்தை எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து இன்றைய நாளில் நாங்கள் செய்திகள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இலங்கை முழுவதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 800 கடந்திருப்பதாகவும் இலங்கை முழுவதும் கொரோனா தொற்றினால் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 99,518 அதாவது 100,000 எட்டியிருப்பதாகவும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 634 உயர்வடைந்திருப்பதாகவும் செய்திகள் முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து இறக்குவானை நகரில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை ஒன்று உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நபரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று அதிகாலை இறக்குவானை பஸ் தரிப்பிடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புத்தர் சிலை ஒன்று உடைக்கப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போலீசார் இறக்குவானை நகரில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் காணொலியின் ஊடாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் எந்த விதமான இனவாத செயற்பாடுகளோ மத ரீதியான எதிர்ப்புகளோ காரணம் இல்லை என தெரியவந்த போதிலும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் முக்கியமாக இடம்பிடித்திருக்கின்றன. இவை இன்றைய செய்தி பார்வையில் இலங்கையின் முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் செய்திகளுக்கு அப்பால் நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை மிக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் IDH மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கட்டில்களின் எண்ணிக்கை முழுமையாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவசர சிகிச்சை விடுதிகளும் முழுமையாக நிரம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவர்கள் சுகாதாரத்துறையினர் மிக கடுமையான சிக்கலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் எதிர்வரும் 4 வாரங்கள் இலங்கையில் கொரோனா தொற்று மிக அதிக அளவாக பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை சார்ந்த நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் மிக மிக அவதானத்துடன் கொரோனா தொற்று நடவடிக்கைகளை பின்பற்றுவதுடன் தேவையற்ற நிகழ்வுகள் ஆடம்பரங்கள் சுற்றுலாக்கள் வெளியே செல்லக்கூடிய நிகழ்வுகளை தடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு மீண்டும் ஒரு இலங்கையின் செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.